தேவராஜன் வருவார் வாரும் ஆராதிப்போமே தேவராஜன் வருவார் வாரும் ஆராதிப்போமே சியோனே அகமகிழ்வார் எருசலே மகனே பூரிப்படைவார் இதோ ஆண்டவர் வருவார் அன்னாலில் பேரொளி வீசும் மலைகள் இன்பம் தூளிர்க்கும் குன்றுகள் பாலும் தேனும் பொழியும் ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார் அவர் எருசலேமை சீராக்குவார் தேவராஜன் வருவார் வாரும் ஆராதிப்போமே இதோ தாவீதின் குலத்து நின்று மனு தேவன் வருவார் அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர் அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் தேவராஜன் வருவார் இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார் அவர் சிரமத்தில் முடிசூடிய இஸ்ராயலின் ராய ஒரு கடல் முதல் மறுகடல் வரை பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சியாளுவாஜன் வருவார் இதோ ஆண்டவர் தோன்றுவார் அவர் சொல்லோ பொய்யாகாது அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள் ஏனெனில் தாமதிக்காமல் வருவார் அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார் அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும் பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர் மாந்தர் எல்லாரும் போற்றி சேவிப்பர் தேவராஜன் வருவார் வாரும் ஆராதிப்போமே நமக்கென பாலன் பிறப்பா அவரை வல்லவ தேவன் என்ப தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார் அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீராஜன் வருவார் வாரும் உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே உன்னிடமிருந்தே இஸ்ராயலின் அதிபர் எழுந்தருள்வார் அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும் அவரை உலகெல்லாம் போற்றி புகழும் அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும் தேவராஜன் வருவார் தேவராஜன் வருவார் வாரும் ஆராதிப்போமே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நம் எல்லைகளில் இனி அச்சமிராது, ஏனெனில் அவரே நம் மீட்பர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகிற்கு வெளிப்படுத்த திருபுலமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவசனங்கள் 2-7 மற்றும் 24-25 முடிய. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், சவர கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தன் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதரனிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில்
பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவன் ஆனான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வா, பூமியே பூரி படைவா, மலைகளே ஆனந்தம் கொள்வீ, மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக, ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பணி போல் பெய்யுங்கள், மேகங்களும் நீதிமானை பொழிக, மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவாயங்களை நினைவு கூறும், உமது மீட்புடன் எம்மை காணவாரும். ஆண்டவாயங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலை கணுப்பிடும் சுவாமி. வல்லப கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும், உம் திருமுகத்தை காட்டும் நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண, உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். பூவுலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது இரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, காலத்தாமதம் செய்யாமல் வாரும், நுண்மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து இந்நாளில் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோர்க்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும் உம் திருமுகத்தை எமக்கு காண்பே தருள்வீரே. தந்தை தனையன் தூய ஆவியானவர், மூவருக்குமே புகழ் உண்டாவதா, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதா. Alleluia, 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 Alleluia.
ஈசாயின் குலக்குழந்தை மக்களுக்கு ஓர் அருஞ்சின்னமே, எம்மை மீட்க எழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயலூக்கா எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 5 முதல் 25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போடப்பட்டது. அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரையா அச்சமுற்று கலங்கினார். வானத்தூதர் அவரை நோக்கி, செக்கரையா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் அவர் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானத்தூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானத்தூதர் அவரிடம், நான் கபிரியேன், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பி உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணிக்காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை ஒரு சாட்சியமான இறைவார்த்தையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் மலடிகள் இருக்கிறார்கள். குழந்தை பெற முடியாமல் 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள் என்று காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவோ மருத்துவர்களை சந்தித்தும் கூட, மருந்து மாத்திரைகளை எடுத்தும் கூட குணமாகவில்லையே,
அல்லது தன்னுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கவில்லையே, உருவாகவில்லையே என்கிற எண்ணமும் சிந்தனையும் அவர்களை மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. மிக வேதனையோடு தங்களுடைய வாழ்நாட்களை அவர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறார். கடவுள் என் மீது இரக்கம் கொள்ளவில்லையே, என் மீது கருணை கொள்ளவில்லையே, என் கர்ப்பத்தின் கனியை கடவுள் ஏன் எனக்கு இதுவரை கொடுக்கவில்லை என்று அவர்கள் பல நிறைகளில் ஆண்டவர் திருமுன்னிலையில் முறையிட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இதற்கு விவிலியத்தில் பல சான்றுகள் இருக்கிறது. ஆபிரகாம் சாரால் குடும்பத்தினர் வயது முதிர்ந்த நிலையிலும் கூட அவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. ஈசாக்கு ரெபேக்கா தம்பதியினர் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. எல்கானா அண்ணா குடும்பத்தினர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அண்ணா எவ்வாறு ஆலயத்திலிருந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் என்பது நாம் அறிந்த ஒன்று. இன்றைய நற்செய்தியிலும் இரண்டு சாட்சிகள் நமக்கு எடுத்து கூறப்படுகிறார்கள். ஒன்று, என் அன்பிற்குரியவர்களே, மனோவாகு மற்றும் அவருடைய மனைவி மலடியா இருந்தால் என்று குறிப்பிடப்படுகிற செய்தி. இரண்டாவது, செக்கரியா அவருடைய மனைவி எலிசபெத்து மலடியாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் போது அன்பிற்குரியவர்களே, முதல் செய்தியாக நான் குறிப்பிடுவது, வெறும் இரண்டு உடல்கள் இணைவதால் மட்டும் குழந்தை பாக்கியத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக கடவுளுடைய அருளும் கருணையும் இரக்கமும் அதில் இருக்கிறது என்பதுதான் முதல் செய்தியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. வெறும் இரண்டு உடல்கள் மட்டும் இணைவதனால் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதில்லை. என் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய அருள் வேண்டும், அவருடைய இரக்கமும் கருணையும் வேண்டும் என்பதை ஆழமாக தெளிவாக எடுத்துரைக்கிறது இறை வார்த்தை. ஆபிரகாம் சாரால் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள், ஆனாலும் கூட கடவுளுடைய அருளினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஈசாக்கு என்கிற மகன் பிறக்கிறான். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஈசாக்கு ரெபேக்கா தம்பதியினர் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள், கடவுளிடம் தொடர்ந்து இறைஞ்சு மன்றாடினார்கள், அதன் அடிப்படையில் அவர்களும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏசா யாக்கோபு, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, மீண்டுமாய் எல்கானா அண்ணா குடும்பத்தினர் தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடிய நிலையில் சாமுவேல் என்கிற குழந்தை அவர்களுக்கும் கிடைக்கப்படுகிறது ஆசீர்வாதமாய். இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், மனோபாகு அவருடைய மனைவி இறைவன் திருமுன்னிலையில் நேர்மையானவர்களாக நம்பிக்கையோடு ஜபித்தவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்களே, சிம்சோன் என்கிற மகன் அவர்களுக்கு வாக்களிக்கப்படுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் கூட இறைவனுடைய இரக்கத்தினால், அவருடைய கருணையினால், அவருடைய அருளினால் செக்கரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் யோவான் என்கிற ஆசீர்வாதமான குழந்தை பிறக்கிறது. முதல் செய்தி, அன்பிற்குரியவர்களே, இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுடைய அருள். இரண்டாவது செய்தி, நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், நம் வேண்டுதல்களை கொடுக்க வேண்டும். இறைவனிடத்தில் நான் மேற்குறிப்பிட்டு சொன்ன எல்லா தம்பதியர்களும் தொடர்ந்து இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். மனம் தளரவில்லை, ஜெபத்தை கைவிட்டு விடவில்லை, தொடர்ந்து வேண்டினார்கள், ஜெபித்தார்கள், மன்றாடினார்கள். அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய அருளினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இது அன்பிற்குரியவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஏதோ ஆண்டவர் கைவிட்டு விட்டார், நான் ஜெபிக்க தேவையில்லை, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அழுது புலம்பிக் கொண்டு மன அழுத்தத்தில் வாழ வேண்டாம். ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயம் இறைவனுடைய அருள் நம் மீது பொழியப்படும். மூன்றாவது செய்தி, என் அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துவார், சாட்சியாக நிறுத்துவார். பாருங்கள், அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் என்று அன்பிற்குரியவர்களை இறை வார்த்தை இன்றைய நாளில் குறிப்பிடுகிறது. முதல் வாசகம் நற்செய்தியிலும், என் அன்பிற்குரியவர்களே, இதற்கு பின் அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று அன்பிற்குரியவர்களே, அக்குழந்தைக்கு யோவான் என்று அவர்கள் பெயரிடுகிறார்கள். சாட்சியாக அவர்களை மாற்றுகிறார். முடியாது, சாத்தியமில்லாது என்கிற ஒன்றை ஆண்டவர் சாத்தியமாக்கி காட்டுகிறார். வயது முதிர்ந்த நிலையிலே பல வருடங்கள் கழித்து எப்படி குழந்தை பாக்கியம் பெற முடியும் என்று ஏங்கி தவிக்கிற வேளையில் விடாமுயற்சியினால், தொடர்ந்த ஜபத்தினால், விண்ணப்பத்தினால் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் அவர்களை சாட்சி உள்ளவர்களாக மாற்றுகிறார். இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும்,
இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவன் நிச்சயம் நம்மை கைவிட்டு விட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை ஒரு சாட்சியாக இந்த உலகத்திற்கு மாற்றி காட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெசியாவாகிய கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டு நம்மை மகிழ்வித்த அன்பு தந்தையிடம் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நம் பதில், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானை போல் கிறிஸ்துவின் வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஜபத்தில் நிலைத்திருந்து உமக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தங்கள் உடல் ஆவி முழுவதையும் குற்றமின்றி காக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் வருகையானது நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் எல்லோருக்கும் மீட்பு செய்தியை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை இறைவன் திருப்பாதம் சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உண்மையான மகிழ்ச்சியை தரும் தந்தையே, வரவிருக்கும் கிறிஸ்மஸ் விழாவை பெரும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டிய தூய உள்ளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற எங்கள் நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்குட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமத இறப்பினை அறிக்க இடுகின்றோம். உமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னும் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குழந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக இந்த நவநாள் ஜபத்திலே திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. உமது அருள் நலமும் பேரன்பும் எப்பொழுதும் இவர்களை புடை சூழ்ந்து வர அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிறப்புக்காக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிற வேளையில் உமது அருளும் ஆசீரும் எங்கள் மேல் தங்குவதாக, உம்முடைய பிறப்பினால் எங்கள் உள்ளம் மகிழ்வதாக, எங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் என்றென்றும் உமது ஆசிர்வாதத்தினால் நிறைவாய் பொழியப்படுவதாக. இவற்றோடு புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை உருக்கத்தோடும் பக்தியோடும் இணைந்து நாம் துணிவோடு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எரிச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலம் உமைப்புகள செய்யும். ஆமேன். ஓ இயேசுவின் வேரே, மாந்தருக்கோர் அடையாளமே, பூவேந்தர் உம் முன்னால் அடக்குவார் நாவை, பாரோர் யாரும் வேண்டுவார் உன்னை, வாராய் எமை அன்போடு மீளாய், தாமதம் வேண்டாமே. Yeah.
போற்றி மகிழ்கின்றது மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளா ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளா அவதம் பெயரும் புனிதமாகும் அவத்தம் பெயரும் புனிதமாகும் அவரில் தந்துவோ இரக்கமாகும் இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ இயேசுவின் வேரே மாந்தருக்கோர் அடையாளமே பூவேந்தர் உம் முன்னால் அடக்குவார் நாவை பாரோர் யாரும் வேண்டுவார் உன்னை வாராய் எமை அன்போடு மீளாய் தாமதம் வேண்டாமே மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும் அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இறைவன் நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு சென்று வாழுவோம் வாழ்வின் பணி தொடரட்டும் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நீறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நீறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா உங்க பிறப்பு சிறப்பு தருமே உயிராகுமே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு
நித்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.